உலகவே நானும் இல்லை சாயி நான் கூடவே உந்தன் பிள்ளை ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம் சாயிருக்க பயம் ஏன் நம் சாயப்பாவுடைய பொன்மொழிகளையும் எதுக்குமே ஈடுணை இல்லாத அவ்வளவு புனிதமான ஒப்பற்ற உபதேசங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டுக்கிட்டு வரோம். இது நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பும் நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அம்மி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாயப்பாவோட ஒப்பற்ற ஈடு இணை இல்லாத அன்பான அறிவான அழகான உபதேசங்களை தொடர்ந்து கேட்க முடியும். இப்போ வாங்க இன்றைக்கி பதிவில் சாயப்பா நமக்கு பிடித்த என்ன உபதேசம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்கலாம். சாயப்பா சொல்கிறாங்க, இத்தனை நாள் நீ எவ்வளவு துன்பப்பட்டிருப்ப, என்கிட்ட எத்தனை நாள் நீ கேட்டிருப்ப, நினைப்பது எல்லாம் நிறைவேறவில்லையே சாயப்பான்னு என்கிட்ட எத்தனை நாள் அழுது புலம்பிருப்பீங்க. அந்த நம்பிக்கையை நீ இன்றைக்கும் மனசில் வச்சுக்கோ. நினைப்பது எல்லாம் நிறைவேறவில்லைன்னு நீ நம்பிக்கையை கைவிட்டுறாத என் செல்லமே, இத்தனை நாள் உன்னுடைய நாட்கள் வீணாகவே இல்லை. நீ என்னுடைய கேட்டதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிதான் இருந்தேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னுடைய நெடுநாள் துன்பம் இன்றோடு விலகிடுச்சு. இனிமே நீ உன் வாழ்க்கையில் சொர்க்கத்தை காணப்போகிறாய். அதற்காகத்தான் நான் இத்தனை நாள் உன்னை சோதித்ததும். நான் இருக்கிறேன் கலங்காதே கண்மணியே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ இப்பொழுது எல்லாராலையும் பாராட்டப்பட போகிறாய். எல்லோராலும் உன்னை மதிப்பார்கள். எல்லாரும் உன்னை வேண்டும் வேண்டும் என்று விரும்பி கேட்பார்கள். அத்தகைய வரத்தை தான் நான் உனக்கு இன்னைக்கு தரப்போகிறேன். நான் இருக்கிறேன், நீ கவலைப்படவே வேணாம் அப்படின்னு சாயப்பா சொல்கிறாங்க. ஓம் சாய்ராம், எவ்வளவு அருமையான அன்பான வார்த்தைகள். சாயப்பா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்னுடைய நிஜமான பக்தர்களை அவங்க மரணத்தின் பிடியில் இருந்தாலும் அவங்களை நான் விடுவிப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி சாயப்பா நம்மக்கிட்ட கேட்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர்களுக்கு பலன் இருக்கும் அப்படின்றாங்க சாயப்பா. ஏன்னா சாயப்பா சொல்கிறாங்க, உனக்கு வந்து ஒரு சின்ன கடுகளவு நீ என்னை நம்பினா கூட நான் உனக்கு வந்து அதோடைய பிரதிபலன் பணங்காய் அளவு பெரிதாக தருவேன். நான் விக்ரமமாக தான் இருக்கேன், நான் விக்ரமமாக இருக்கேன், நான் உருவமாக இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதிர்ஷ்டம் உள்ளவர்களும் பாவங்கள் நீங்கிறதுக்குன்னு அவர்களுக்கு தலைவிதி உள்ளவர்கள் மட்டுமே தான் என்னை வழிபடுற பாக்கியம் இருக்குது. நீங்கள் என்னை வழிபடும் பட்சத்தில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொட்டப்போகிறது. உங்கள் வாழ்வில் செல்வம் வந்து சேரும். அது கல்வி செல்வமாக இருந்தாலும் சரி, அறிவு செல்வமாக இருந்தாலும் சரி, பணச்செல்வம்னு நீங்கள் நினச்சாலும் சரி, என்னை நீங்கள் வணங்கும் பட்சத்தில், என் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் பட்சத்தில், நீங்கள் கேட்டது அனைத்தையுமே நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அண்ட சராசரத்தையும் நான் எனக்குள்ள அடக்கி விரல் நுனியினால் உங்களுக்கு எல்லா வரங்களையும் அள்ளித்தர தயாராக இருக்கிறேன். என் அன்பு கண்மணிகளே, நீங்கள் என் மீது தலை சாய்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுமையை நான் இறக்கி வைக்கிறேன்னு சாயப்பா சொல்கிறாங்க. நீங்கள் நெடுநாட்களாக துன்பப்பட்டு வருந்தி கொண்டிருந்தீர்களே, இனி உங்கள் வாழ்வு சொர்க்கமாய் மாறப்போகிறது. அதற்கு நானே பொறுப்புன்றாங்க சாயப்பா. ஓம் சாயிராம், இந்த வார்த்தைகள் கேட்கும்போது அவ்வளவு நிம்மதியாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இன்னும் என் வேண்டுதல் நிறைவேறலையே, பிரார்த்தனை நிறைவேறலையேன்னு கேட்கிற என் செல்ல குழந்தையே, பொறுமையோடு இரு. உன் பிரார்த்தனை என்றுமே வீண் போகாது. வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். உன் சுமையை நான் என் நெஞ்சிலும், உன் சுகத்தை என் மடியிலும் நான் தாங்கிக் கொள்வேன் கண்மணியே. நீ உன்னுடைய துன்பத்தை என் மணங்கிட்ட விட்டுட்டு நீ மனசை பாரமில்லாமல் ரொம்ப இலகுவாக வைத்துக்கொள். உன் இரு விழிகளையும் மூடி என் மடி மேலே நீ தலை வச்சு தூங்குற மாதிரி நினச்சிக்கோ. உன் சுமையை நான் தாங்குவேன்னு சாயப்பா சொல்கிறாங்க. ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாயிருக்க எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. சாயப்பா நம்மை முழுவதுமாக தாங்கிக் கொள்வார். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.